இன்றைக்கு யூதர்கள் நடத்துகிற போரா என்றால், இந்த போரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சொல்லுகிறார்கள் உலக நாடுகளில். ஏன்னா இப்ப அவரை பார்க்கும் போதே பயமாக இருக்கும், நீங்க யாரு அப்படின்னு. அவர் சொல்லுகிறார், ஐ எம் எ ஜூ பட் ஐ எம் நாட் எ சியோனிஸ்ட். ஏனென்றால் இந்த போரை நடத்துகிறவர்கள், ஆதரிக்கிறவர்கள் சியோனிசம் என்கிற அந்த தத்துவத்தை, இது எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. உலகத்துல இப்படி ஒரு ஃப்ராடை நீங்க எந்த கோர்ட்ல போயும் ஜெயிக்க முடியாது. சிதம்பரம் கோயில காப்பாற்ற முடியுமா? சிதம்பரம் கோயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாண்டாலும் கேட்க முடியாது. ஏன்? சிதம்பரம் கோயிலை கடவுள் அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா நீங்கள் பந்தையும் அடிக்கலாம், மண்டையையும் அடிக்கலாம், மக்களையும் கொல்லலாம், கேட்க முடியாது. ஐநா சபை, இதற்காகவே உருவாக்கப்பட்ட ஐநா, அந்த மண்ணே ஆமாம் இது கடவுள் இவர்களுக்கு கொடுத்ததுதான், நாங்கள் அதற்கான டாக்குமெண்ட பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த நிலப்பகுதியை பாலஸ்தீனிடம் இருந்து பறித்து இவர்களுக்கு கொடுத்த ஐநா சபையில் பெரிய நாடுகளெல்லாம் சேர்ந்து தீர்மானம் போடுகிறார்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று. நாடுகளெல்லாம் பேசிய மறுநாள் இஸ்ரேல் அதிபர் அதே ஐநா அவைக்குள்ளே வந்து, நாங்கள் அழிவை முடிவு செய்கிற வரை போரை நிறுத்தப் போவதில்லை என்று அறிவிக்கிறார். அதையும் பார்த்து கொண்டிருக்கிற ஐநா சபைதான் இன்று உலக மக்களை காப்பாற்ற போகிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவையே அச்சுறுத்துகிற வலிமை அவர்களுக்கு இருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகள் அவர்களிடம் இருக்கிறார்கள். ஆனால் அறிவின் பயன் என்ன? உன்னுடைய அறிவு மிக கூர்மையானது, அறம் போன்ற கூர்மையானது, ரேசஸ் எட்ஜ் போல கூர்மையானது. ஆனால் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்ற திருக்குறளுக்கு இவர்கள்தான் இலக்கணம். உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகளை கொண்ட அந்த சமூகம் தன்னுடைய இன அழிவை ஷின்லர்ஸ் லிஸ்ட் என்ற திரைப்படம் எடுத்து பதிவு செய்த, எப்படி நடந்தது என்பதை செய்தவர்கள் இன்றைக்கு மற்ற ஷிண்ட்லர்ஸ்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய லிஸ்ட்ல எத்தனை பேர் தப்பிக்க போகிறார்கள் என்பது தெரியாது. அந்த சிதறி விழுகிற அந்த சின்ன குழந்தைகளை பார்த்த பிறகும் பால்கனியில் உட்கார்ந்து கொண்டு ஏவுகணைகள் விழுவதை ரசிக்கிற மனப்பான்மை ஒரு சமூகத்துக்கு இருக்குமானால் அது மிக கொடூரமான மனநோயால் பாதிக்கப்பட்ட சமூகம் என்பதை புரிந்து கொண்டு, அநீதியும் போரும் மக்களை அழிக்கும் போது அதை நடத்துகிறவர்கள் யார், வீழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை பொறுத்துதான் எதிர்ப்பும் ஆதரவும் உலக அரங்கில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆதிக்கவாதிகளுடைய தாக்குதலை எதிர்த்து பேசுவதற்கு கூட அச்சப்படுகிற ஒரு சூழல் இன்று உலக அரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதிக்கவாதிகளுக்கு அருகில் நின்று ஏன் தாக்கினார்கள் தெரியுமா, இன்னும் தாக்குவார்கள் தெரியுமா என்று அதனை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அந்த இந்திய குடிமக்களாக, அதனை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக எந்த நாடும் எந்த கூட்டமும் இன்னொரு சமூகத்தின் மீது, இன்னொரு மக்கள் பிரிவின் மீது, இன்னொரு மக்கள் பிரிவின் மீது இப்படிப்பட்ட அழிவு தாக்குதலை நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவிக்கிற மக்களும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பொழுது, ஈராக் மீது படையெடுக்கிறேன் என்று அறிவிக்கும் பொழுது, எங்கள் பிள்ளைகளை அமெரிக்கா தானே படையெடுக்கிறது, வென்றால் அமெரிக்காவுக்கு பெருமைதானே என்று நினைக்காமல், எங்கள் பிள்ளைகளை உங்கள் இராணுவ வெறிக்கு பலியாக்காதீர்கள் என்று நடுத்தருவில் வந்து நின்று போராட்டம் நடத்திய அமெரிக்க தாய்மார்களை நாம் பார்த்தோம். எல்லா தாயும் தன் பிள்ளையை போருக்கு அனுப்புவதிலே மகிழ்ச்சி அடைகிறவள் அல்ல. அது ஒரு மித்து, அது ஒரு பொய்மை, ஆண்கள் விரும்புகிற பொய்மை. நாம் மிக அதிகம் பார்த்த போர் ஈழத்தில் நடந்தது. அந்த போர் முடிவுக்கு பிறகு ஒரு பெண் அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம், தன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் எழுதினார், தன் வாழ்க்கையை எழுதினார். எழுதி முடித்துவிட்டு அந்த நூலுக்கு முன்னுரை எழுதும் போது, நான் எதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் தெரியுமா, இனி இந்த மண்ணில் எந்த ஒரு தாயும் அந்த கல்லறை பெட்டியில் வைக்கப்பட்ட மகனுடைய பிணத்தை பார்த்து
தன் வயிற்றையும் அந்த கல்லறை பெட்டியையும் மாறி மாறி அடித்து கொண்டு அழக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக எழுதினேன். எனவே பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் எல்லாம் போருக்கு அனுப்புவதில் பெருமை கொள்ளுகிறவர்கள் இல்லை உலகில் எந்த நாட்டிலுமே. ஆனால் தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது அதனை தயங்காமலும் தவிர்க்காமலும் செய்ய நேரிடும் போது அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய சகோதரருடைய அந்த உரை குறிப்பிடுகிறது. இந்த போர் இன்றைக்கு யூதர்கள் நடத்துகிற போரா என்றால், இந்த போரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சொல்லுகிறார்கள் உலக நாடுகளில். ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதே பயமாக இருக்கும், நீங்கள் யார் அப்படின்னா அவர் சொல்லுகிறார், ஐ எம் எ ஜூ பட் ஐ எம் நாட் எ ஜியோனிஸ்ட். ஏனென்றால் இந்த போரை நடத்துகிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் ஜியோனிசம் என்கிற அந்த தத்துவத்தை, இது எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது, உலகத்தில் இப்படி ஒரு ஃப்ராடை நீங்கள் எந்த கோர்ட்டில் போயும் ஜெயிக்க முடியாது. சிதம்பரம் கோயிலை காப்பாற்ற முடியுமா? சிதம்பரம் கோயிலுக்குள்ளே கிரிக்கெட் விளையாண்டாலும் கேட்க முடியாது. ஏன்? சிதம்பரம் கோயிலை கடவுள் அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் பந்தையும் அடிக்கலாம், மண்டையையும் அடிக்கலாம், மக்களையும் கொல்லலாம், கேட்க முடியாது. இப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாட்டை உலக நாடுகள் உருவாக்கி கொடுக்க, சரி அவர்கள் அலைந்து திரைந்து எங்கெங்கோ அடிபட்ட மக்கள், அவர்கள் மீதும் இந்த உலகம் இரக்கம் காட்டியது. 14ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் நடந்த பிளாக் டெத், மிகப்பெரிய சாவு, எலிகளால் வந்த சாவு. அந்த பிளாக் டெத்துக்கு காரணமே இங்கிலாந்துக்கு வந்த யூதர்கள்தான் என்று கற்பிக்கப்பட்டு அடித்து கூட்டம் கூட்டமாக விரட்டப்பட்டவர்கள். ஸ்பானிஷ் இன்க்விசிஷன் என்ற வரலாற்றில் இவர்கள் இயேசுவுக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு இடம் கொடுப்பவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு குதிரைகளின் காலிலே கட்டி இழுத்துச் செல்லப்பட்டவர்கள். ஜெர்மனியில் நடக்கும் குழப்பத்திற்கெல்லாம் இவர்கள் இருப்பதுதான் காரணம் என்று ஹிட்லரால் குற்றம் சாட்டப்பட்டு லட்சக்கணக்கான மக்களாக கொல்லப்பட்டவர்கள். அப்படியெல்லாம் கொல்லப்பட்ட போது அந்த மக்கள் மீது இந்த உலகம் காட்டிய கருணை, இரக்கம், தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து வைத்து கொண்டு ஆளத் தொடங்கிய பிறகு அந்த மக்கள், அதிலும் இந்த நம்பிக்கையாளர்கள் ஜியோனிஸ்டுகள் என்கிற பெயரில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற இந்த அழிவை உலகம் கண்டிக்கிறது. ஆனால் உலக நாடுகளின் அரசுகள் எல்லாம் அமைதி காக்கின்றன. இது எப்படி ஒரு முரண்பாடு? மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள், அரசுகள் எல்லாம் மௌனம் காக்கின்றன. ஐநா சபை, இதற்காகவே உருவாக்கப்பட்ட ஐநா, அந்த மண்ணே ஆமாம் இது கடவுள் இவர்களுக்கு கொடுத்தது தான், நாங்கள் அதற்கான டாக்குமெண்ட்டை பார்த்துருக்குறோம் என்று சொல்லி அந்த நிலப்பகுதியை பாலஸ்தீனிடம் இருந்து பறித்து இவர்களுக்கு கொடுத்த ஐநா சபையில் பெரிய நாடுகளெல்லாம் சேர்ந்து தீர்மானம் போடுகிறார்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று. நாடுகளெல்லாம் பேசிய மறுநாள் இஸ்ரேல் அதிபர் அதே ஐநா அவைக்குள்ளே வந்து, நாங்கள் அழிவை முடிவு செய்கிற வரை போரை நிறுத்தப் போவதில்லை என்று அறிவிக்கிறார். அதையும் பார்த்து கொண்டிருக்கிற ஐநா சபைதான் இன்று உலக மக்களை காப்பாற்றப் போகிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கேனும் எழுகிற ஒரு பொறிதான் காட்டு தீயாக பரவுவதை பார்க்கிறோம். இப்படி கொந்தளித்து கொண்டிருக்கிற மக்களுடைய உணர்வுகளை, இந்த அநீதிக்கு முடிவில்லையா என்ற கேள்வியை யாரேனும் முன்னெடுக்க வேண்டும், அதனை அமைதிக்கான மக்கள் இயக்கம் என்ற பெயரில் இந்த அமைப்பு முன்னெடுத்திருக்கிறது. அதற்காக நம்முடைய சகோதரர் டிஎஸ்எஸ் மணி அவர்களுக்கு நம் அனைவருடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுவோம். எந்த அழிவும் ஒரு உச்சத்திற்கு போய் சக்கரம் இறங்க வேண்டும், ஆனால் அதற்கு இடையில் சக்கரத்தின் பற்களில் நசுக்கி அழிக்கப்பட்டு மிச்சம் இருக்குமா அந்த பகுதியில் வாழுகிற மக்கள் தொகை என்ற கேள்வி
இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. இனப்படுகொலை என்று இதைவிட வேற எதையும் சொல்ல முடியாது. அடுத்த அடுத்த தாக்குதல் இன்று கொஞ்சமாவது மற்றவர்கள் அப்படி மெதுவா அசைவதற்கு என்ன காரணம் என்றால், அது பாலஸ்தீனை தாண்டி லெபனானுக்குள் வந்து அடுத்த அது மத்திய ஆசியா என்று வந்த பிறகு, மத்திய ஆசியாவுக்கு அப்புறம் என்ன இருக்கு, நம்ம தான் இருக்கோம். இது இந்த ஒரு எச்சரிக்கை கூட கொஞ்சம் மெதுவாகத்தான் வருகிறது. இந்த நிலையிலேனும் நம்முடைய அரசுகள் விழித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை, போரை நிறுத்து என்கிற இந்த அறிவிப்போடு இந்த கூட்டம் நடக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக மக்களுடைய குரலை உரத்து ஒலிப்பதற்கான முதல் மேடையாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்க வேண்டும், உலகெங்கும் இந்த முழக்கம் கேட்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நடக்கிற இஸ்ரேல் பயங்கரவாதத்திடம் இருந்து உலகை காப்பாற்றும். இன்றைக்கு அமெரிக்காவையே அச்சுறுத்துகிற வலிமை அவர்களுக்கு இருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகள் அவர்களிடம் இருக்கிறார்கள். ஆனால் அறிவின் பயன் என்ன? உன்னுடைய அறிவு மிக கூர்மையானது, அறம் போன்ற கூர்மையானது, ரேசஸ் எட்ஜ் போல கூர்மையானது. ஆனால் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்ற திருக்குறளுக்கு இவர்கள்தான் இலக்கணம். உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகளை கொண்ட அந்த சமூகம் தன்னுடைய இன அழிவை ஷின்லர்ஸ் லிஸ்ட் என்ற திரைப்படம் எடுத்து பதிவு செய்த எப்படி நடந்தது என்பதை செய்தவர்கள் இன்றைக்கு மற்ற ஷின்லர்ஸ்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய லிஸ்டில் எத்தனை பேர் தப்பிக்கப் போகிறார்கள் என்பது தெரியாது. அந்த சிதறி விழுகிற அந்த சின்ன குழந்தைகளை பார்த்த பிறகும் பால்கனியில் உட்கார்ந்து கொண்டு ஏவுகணைகள் விழுவதை ரசிக்கிற மனப்பான்மை ஒரு சமூகத்துக்கு இருக்குமானால் அது மிக கொடூரமான மனநோயால் பாதிக்கப்பட்ட சமூகம் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆபத்தை எதிர்கொள்வது மனித சமூகத்தின் கடமை என்கிற உணர்வோடு நம்முடைய குரலை உரத்து எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.